வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்வீட்டோன் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய 5-inch சப்வூஃபர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5-inch சப்வூஃபர் எங்கே அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெடிமேடு ஹோம் தியேட்டர்ஸ், அதாவது பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 5.1 ஹோம் தியேட்டர்ஸ், ரிமோட் கிட் பேஸ்டு யூஎஸ்பி ப்ளூடூத்தோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹோம் தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 5-inch சப்வூஃபர் இருக்கும். அதே போல் ஒரு 3000 ரூபாய் to 4000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய 2.1 ஹோம் தியேட்டர்லையும் இந்த சைஸ் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது டார்கெட், ஜான் பேரல், மிட்சன், அந்த மாதிரி ரெடிமேடு ஹோம் தியேட்டர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சப்வூஃபர் இந்த சைஸ் தான் இருக்கும். ஆல்ரெடி சேம் சைஸில், அதாவது 5-inchங்கிறது 5.25-inch சைஸ் இருக்கும். இந்த சைஸில் போல்டன் கம்பெனியில் சப்வூஃபர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் டெக்னிக்கல் டீட்டெயில் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த பிராண்ட், ஸோ ஸ்வீட்டோன் இந்த பிராண்ட் வந்து ஒரு இந்தியன் கம்பெனி. ஸோ இதில் வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர் வித் வெரைட்டி ஆஃப் வாட்டேஜ் அண்டு டிஃப்ரெண்ட் சைஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ சேம் அதே பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு சப்வூஃபர் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸில் வந்து 4 ohms இம்பீடன்ஸ் அண்டு 100 watt பீக் பவர் போட்டிருக்காங்க. ஸோ 100 wattுங்கிறது ஆர்எம்எஸ் கிடையாது, ஒரு 30 watt to 50 watt அந்த ரேஞ்ச் தான் ஆர்எம்எஸ் இருக்கும். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேஃபான பேக்கிங்கில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த பிராண்டினுடைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் நான் உங்களுக்காக கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான சப்வூஃபர் கிடைக்கிறதில்ல, ஏன்னா போல்டன் இருந்த வரைக்கும் ஓகே, இப்போ போல்டன் கொஞ்சம் டிமாண்டாக தான் வருது. ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெடிமேடு ஹோம் தியேட்டரில் சப்வூஃபர் கம்ப்ளைண்ட் ஆகிட்டால், ஏன்னா 20-30 or 20-50 அந்த மாதிரி ஐசி தான் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஐசி போயிடுச்சுன்னா ஸ்பீக்கருக்கு டிசி வோல்ட் வந்து சப்வூஃபரும் பர்ன் ஆகிடும். அல்லது ஓவர் ஹெவி யூசேஜில் சப்வூஃபர் கம்ப்ளைண்ட் ஆகிட்டாலும் இந்த பிராண்டினுடைய சப்வூஃபர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் கேட்டலாக் லிங்கை கிளிக் பண்ணி அதில் ப்ரைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை குவான்டிட்டி கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியர் ஷிப்பிங் சார்ஜஸோட டோட்டல் எவ்வளோன்னு சொல்லிடுவோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் கொரியர் அல்லது ஸ்பீட் போஸ்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் அனுப்பிச்சிக்கப்படும். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா சேஃபாக சப்வூஃபர் இருக்குது. ஸோ பாக்ஸ் பேக்கிங் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் ரேப்லாம் இந்த மாதிரி சீல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, நார்மலாக இல்லை. ஸோ ஹெவியான காட்டன் பாக்ஸ் தான், டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக சப்வூஃபர் இந்த கேரி பேக்கையும் கிழிச்சு எடுத்தாச்சு. ஸோ 2 layer பேக்கிங் கொடுத்துருக்காங்க, காட்டன் பாக்ஸு வித் பாட்டமில் ஒரு லேயரு, அதுக்கடுத்து இந்த பிளாஸ்டிக் பேக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. சேம் சைஸ் தான் அந்த போல்டன் 5.25-inch சப்வூஃபர், அதனுடைய சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்ட் கேப் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க, ஒயிட்டுக்கு பதிலாக இதுவும் லாஸ்ட் டைம் பார்த்தா 6-inch ஊஃபரில் இருந்த மாதிரி பிளாக்லேயே ஷைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா ஹெவியான பேப்பர் அண்ட் கோன் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கோன் தான் கொடுத்துருக்காங்க. கோனோட எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் எட்ஜ் கொடுத்துருக்காங்க. 6-inch ஊஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் எட்ஜ் கொடுத்துருக்காங்க, இதில் ஃபோம் எட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா ஹெவியாக தான் இருக்குது பேப்பர்லாம். ஃப்ரேம் பாருங்கள், அதே போல் பேஸ்டிங் நல்ல ஃபினிஷ்டான பேஸ்டிங், ஒரு குவாலிட்டியான இந்தியன் ஸ்பீக்கர் பிராண்ட் கம்பெனி இந்த ஸ்வீட்டோங்கிற கம்பெனி, நல்லா நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மேக்னெட், ஸோ மேக்னெட்டினுடைய டயா அண்ட் திக்னஸ் பார்த்துடலாம். ஸோ மேக்னெட்டினுடைய டயா வந்து பார்த்திங்கன்னா 70mm டயா கொடுத்துருக்காங்க. அதே போல் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15mm திக்னஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன்னா பட்ஜெட் ரேஞ்ச் ஹோம் தியேட்டரில் இந்த சைஸ் தான் சப்வூஃபர் இருக்கும். ஸோ போலாரிட்டி டெர்மினல்ஸ் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அதுக்கடுத்து போலாரிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்கக்கூடியது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது நெகட்டிவ். ஸோ 4 ohms இம்பிடன்ஸ், ஏன்னா சின்ன சைஸ் ஸ்பீக்கர்ஸ் ஊஃபர் சப்வூஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக வாட்டேஜ் அதுலேருந்து எடுக்கணும்னா அது 4 ohms இம்பிடன்ஸ் கொண்டதாக இருந்தால் தான் அதிக வாட்டேஜ் எடுக்க முடியும். ஸோ ஒரு 30 watt to 50 watt ரேஞ்சுக்குள்ளே ஆரம்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஒரு சின்ன சாம்பிள் ஆடியோவில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சப்வூஃபரு ஹெவியாக வாய்ஸ் வராது, இருந்தாலும் ஒரு சின்ன சாம்பிள் கொடுத்து பார்க்கலாம். நான் சப்வூஃபர் டெஸ்ட் பார்க்குற அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை நம்மக்கிட்ட.
வாய்ஸ் ஓவர வச்சோன்னா உதற ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கு. இன்னும் பேக்கெலாம் நல்லா பிளாக் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டோன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் ஜஸ்ட்டு டைரக்ட் லெஃப்ட் ரைட் ஆடியோ தான் கொடுக்குறேன், சப்வூஃபருக்கான லோ ஃப்ரீக்குவன்சி ஃபில்டர் பண்ணி கொடுக்கல. ஸோ நல்ல ரிசல்ட் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஒரு பிராண்டு. ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் நமக்கு எல்லா வெரைட்டியும் கிடைக்கல. அடுத்தடுத்து கிடைக்கும்போது அதை கண்டிப்பாக நான் சேலுக்காக கொண்டு வரேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டியான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.